ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. இப்போ நாம் திருச்சி மாவட்டம் துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. இன்றைக்கி ஐயாவை பார்க்க வந்திருக்க அன்பர்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? பேர் ருக்மணி. எந்த ஊர்லேருந்துங்கம்மா வரீங்க? காங்கேட்டிலேருந்து. எத்தனை வருஷமாக குடியிலிருக்கு வந்துட்டு இருக்கீங்கம்மா? எங்கள் பெரிய மாப்பிள்ள மூலயமா 5-6 வருஷமாக வந்துட்டுருக்குறோம். ஆனால் எங்கள் பெரிய மாப்பிள்ள ஒரு 10-15 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்குறாங்க. சரிங்கம்மா. அப்புறம் பையனுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாதனால தான் வந்து 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு எங்கள் பெரியம்மா கூட இங்கே வந்து குடியில் சேர்த்திருக்கிறாங்க. 5 நாள் ஆச்சுங்க வந்து. சரிங்கம்மா. ஆனால் இப்போ பரவாயில்ல, பையனுக்கு எவ்வளோ பரவாயில்ல. சரி, முழுசாக அவர் வந்து ஐயா குணமடைஞ்சு கொடுப்பாரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க. சரிங்கம்மா. ஏன்னா அதனால் வந்து நான் ரொம்பவும் வந்து ஐயாவை இப்போ ரொம்பவுமே நான் நம்பிக்கை வந்துருச்சுங்க எனக்கு. சரிங்கம்மா. இனிமேல் பையனுக்கு நல்லாவுன்னு இனிமேல் வந்து மற்ற அன்னதானம் கஞ்சி எல்லாம் கொடுக்கலாங்கிற ஒரு மனசு இது இப்போ தான் வந்திருக்குதுங்க எனக்கு. சரிங்கம்மா. குடியிலருக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுமோ, வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி அதை உணர்றீங்கம்மா? வந்ததுக்கப்புறம் ரொம்பவே நல்லா உணரணுங்க. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப முடியாது, ரொம்ப சீரியஸ் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து வந்து பரவாயில்ல, பையன் நடக்கிறாங்க, பேசுகிறேன். சரி, ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுங்க. ஐயா ரொம்பவே குணப்படுத்தி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே வந்துருச்சுங்க. சரிங்கம்மா. வந்து வந்துருச்சுங்க. அதனால் வந்து இனிமேல் வந்து ஐயாவுக்காக நான் எப்போ நான் உயிருள்ள வரையில் நான் வந்துட்டு வந்துட்டு போய் முடிஞ்ச அளவு அன்னதானங்கள் செய்யலான்ட்டு இருக்கிறேங்க. சரிங்கம்மா. அன்னதான அருட்கஞ்சியில் எந்த பகுதியில் வழங்கலான்னு இருக்கீங்கம்மா? அன்னதான அருட்கஞ்சியில் நாங்கள் எங்கே போனோம்னா ஒரு கோயிலுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை இங்கே வந்தாலுமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இருக்கோ முடிஞ்ச வரையில் எதை எனக்கு முடிஞ்சதை செய்யலான்ட்டு இருக்கேங்க. சரிங்கம்மா. செஞ்சால் ஐயா இதனால நம்ம ஒரு இது கொடுத்துட்டாருன்னா பையனுக்கு நான் எப்போவுமே இதில் எங்கள் பையனையோ வந்து நான் இதுலேயே அர்ப்பணிக்கலாம்னு இருக்கேன். சரிங்கம்மா. உங்களோட அனுபவத்தை எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு நரங்க டிவி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.